அன்பார்ந்த மாணவர்களுக்கு எனது காலை வணக்கம். இன்று மாண்ட புயலில் மிக முக்கியமான ஒரு பகுதியான நகராக்கம் தொடர்பான 2020 தேசிய பரீட்சையில் வந்த வினாக்களுடன் கடந்த காலங்களில் வந்த வினாக்களை நாம் பார்ப்போம். நகராக்கம் மிக முக்கியமான ஒரு பாட அழகு. மாணவர்கள் அது தொடர்பான விடயங்களை கற்றறிந்திருப்பீர்கள். தரம் 12-13 மாணவர்கள் இது தொடர்பாக அண்மைக்கால விடயங்கூட நீங்கள் தயாராக இருப்பீர்கள். ஆகவே இந்த நகராக்கம் தொடர்பாக படிமுறையாக அதன் வளர்ச்சி நிலை, தற்காலத்தில் நகராக்கம் தொடர்பான சவால்கள், பிரச்சனைகள் போன்ற பல்வேறுபட்ட விடயங்களை நாம் கல்தேர்வு வினாக்களின் ஊடாக படிப்படியாக பார்ப்போம். முதலாவதாக 2020 தேசிய பரீட்சையில் இடம்பெற்ற ஒரு வினா. உங்களுக்கு தெரியும், பழைய பாடத்திட்டம், புதிய பாடத்திட்டம் என்று இரு வகையில் இந்த பரீட்சை இடம்பெற்றது. இந்த பழைய பாடத்திட்டத்தில் குறிப்பாக இந்த பழைய பாடத்திட்டம், புதிய பாடத்திட்டம் என்றாலும் நகராக்கம் ஒரு பொதுவான அழகு. இந்த பழைய பாடத்திட்டத்தில் வந்த ஒரு வினா, ஐக்கிய நாடுகளின் படி 2050 உலகின் அதிகளவு, 2050 உலகின் அதிகளவு நகராக்கப்பட்ட பிரதேசமாக இருக்க போவது எது? இருக்க போவது எதிர்காலம். ஆகவே உங்களுக்கு தெரியும் இல்லையா, இந்த மாண்ட புயலில் குறிப்பாக சனத்தொகை, நகராக்கம், குடியிருப்புகள், அதை தொடர்ச்சியா வருகின்ற பாடங்களில் அண்மைக்கால தகவல்களுடன் நாங்கள் இருக்க வேண்டிய அவசியத்தை இந்த வினா எங்களுக்கு உணர்த்தி நிற்கின்ற. ஐக்கிய நாடுகளின்படி 2022 என்று கேட்காமல் 2050 என்னொரு 30 பின்னர் உலகின் நகராக்கப்பட்ட பிரதேசமாக இருக்க போவது எது என்பது வினா. ஆகிய உங்களுக்கு தெரியும், உலகம் முழுவதும் இந்த நகராக்க செயற்பாடுகள் ஒரு நெகிழ்ச்சித்தன்மை வாய்ந்ததாக, படிப்படியாக வளர்ச்சி பெற்று வருகின்றதா ஒரு செயல்முறையாக காணப்படும். நகராக்கப்பட்ட, இதுல ரெண்டு விடயம் இருக்கு. ஒன்று நகரம், நகராக்கம். இப்போ மாணவர் விளையாங்க வேண்டும், நகரம் என்றால் என்ன, நகராக்கம் என்றால் என்ன? ஆகவே இந்த ஏனைய பகுதிய புவியியல்ல நீங்க பார்த்திருப்பீர்கள், ஒரு பாட அலகுகளுக்கு வழங்கப்படுகின்ற டெபினிஷன், அந்த வரைவிலக்கணங்கள் பொதுவாக சர்வதேச ரீதியாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட நியமங்களுக்கு ஏற்ப அந்த வரவிலக்கணங்கள் அவ்வாறே அமையும். குறிப்பாக வானிலை என்றால் என்ன என்ற வினா என்றால், வானிலை என்றால் ஒரு குறிப்பிட்ட ஒரு பிரதேசத்தில், குறிப்பிட்ட ஒரு காலத்தில் அங்கு நிலவுகின்ற வளிமண்டல செயல்முறைகள் அனைத்தும் வானிலை எனப்படும். இப்படிதான் நாங்கள் வரவிலக்கம் எழுதுவோம். ஆனால் நகரம் என்று குறிப்பிடப்படும் போது நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால், உலகம் முழுவதும், குறிப்பாக ஐக்கிய நாடு சபையின் செயற்பாடுகள் உட்பட உலகம் முழுவதும் நகரம் என்பதற்கான ஒழுங்குபடுத்தப்பட்ட வரவிலக்கணங்கள் முன்வைக்கப்படவில்லை. ஆகவே நகரம் என்பது உலகில் காணப்படுகின்ற நாடுகள், பிரதேசங்கள், கண்டங்கள், தமது ஆட்சி எல்லைக்கு உட்பட்ட பிரதேசத்தின் நிர்வாகிகள், சனத்தொகை, இரண்டாம் கைத்தொழில் நடவடிக்கைகள், போக்குவரத்து தொடர்பான சனத்தொகை அடர்த்தி போன்ற பல்வேறுபட்ட பிரமாணங்கள், நியம அளவுகளை அடிப்படையாக கொண்டு நகரங்கள் என்பதை படிப்படியாக வளர்ச்சி அல்லது நகரங்கள் தொடர்பான வரவிலக்கணங்கள் முன்வைத்து வருகின்றன. ஆகவே நாங்கள் நகரம் என்று பார்க்கும் பொழுது இலங்கையில் குறிப்பிடப்பட்ட நகரம், இந்தியாவில் குறிப்பிடப்பட்ட நகரம், ஆஸ்திரேலியாவில் குறிப்பிடப்பட்ட நகரம், வட அமெரிக்காவில் குறிப்பிடப்பட்ட நகரம், ஐரோப்பாவில் குறிப்பிடப்பட்ட நகரம், மத்திய இலக்கு நாடுகளில் குறிப்பிடப்பட்ட நகரம் என்பதை நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தால், ஒவ்வொரு நாடுகளிலும் முன்வைக்கப்படுகின்ற வரவிலக்கணங்கள், வியாக்கியங்கள் வேறுபட்டதாக காணப்படும். குறிப்பாக இலங்கையில் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால், நகரம் என்பது 1987 முன்னர் 2000 மக்கள் வாழுகின்ற பிரதேசம் நகரம் என குறிப்பிடப்பட்டது. 1987 இலங்கையில் பட்டின சபையின் மூலம் நகரங்கள் தொடர்பான நடவடிக்கை முன்னெடுக்கப்படும் பொழுது நிர்வாக எல்லை அடிப்படையாக கொண்ட நகரங்கள் பிரிக்கப்படுகின்றன. ஆகவே 87 முன்னர் காணப்பட்ட நகரங்களின் எண்ணிக்கை, 87 பின்னர் இலங்கையின் நகரங்களின் எண்ணிக்கை குறைவடைந்த தன்மையை காட்டுகின்றது. அது உங்களுக்கு தெரியும், தென்னாசியாவிலே நகராக்க வீதம் குறைந்த ஒரு நாடு, இந்த சார்க் நாடுகளில் 8 நாடுகளில் நகராக்க வீதம் குறைந்த நாடு இலங்கையாத்தான் இருக்கு. தற்போது 2020
என்று 18:59 ஆக இருக்கின்ற 2020 இலங்கை நகராட்சி நீண்ட காலமா இதே நிலைமையில் இருக்கிறது. ஆகவே உலகின் ஒவ்வொரு நாடுகளும் இந்த நகராக்கம் அல்ல நகரம் தொடர்பாக முன்வைக்கின்ற வரவிலக்கணங்கள் கொள்கைகள் காலத்து காலம் மாற்றமடையும் பொழுது நாம் அது தொடர்பான விடயங்களை அறிந்திருந்தால் சிறப்பானது. அது பொதுவாக நகரம் எனும் பொழுது நெகிழ்ச்சி தன்மையும் சமூக இயக்கமும் கொண்டு தொடர்ச்சியாக இயக்க பம்புகளை கொண்ட ஒரு பிரதேசம் நகரம் என குறிப்பிடும். நகரம் எனும் பொழுது மக்கள் செறிவாக குறிப்பிட்ட ஒரு பிரதேசத்தில் வாழ்கின்ற நிரந்தரமான குடியிருப்புகள் அமைக்கப்பட்ட முதல்நிலை பொருளாதார நடவடிக்கை அல்லாத இரண்டாம் மூன்றாம் பொருளாதார நடவடிக்கைகளை கொண்ட ஒரு பிரதேசம் நகரம் என குறிப்பிடப்படுகிறது. ஆகவே உலக ரீதியாக நாடுகளுக்கு ரீதியாக நகரம் தொடர்பாக பல்வேறு பட்ட வரவிலக்கணம் முன்வைக்கப்படுகின்றதை மாணவர்கள் அறிவிக்கும். குறிப்பாக நகரம் என குறிப்பிடப்படும் பொழுது எளிமையாக சனத்தொகையின் இழிவுமட்ட பெருமானத்தை அடிப்படையாக கொண்டு உலக நாடுகளில் நகரம் குறிப்பிடப்படுகின்றது. அந்த வகையில் உங்களுக்கு தெரியும் 200 மக்கள் வாழுகின்ற இடம் நகரம் என இதுதான் உலகத்தின் இழிவுமட்ட எண்ணிக்கையாக கருதப்படுகிறது. குறிப்பாக கிரீன்லாந்து ஐஸ்லாந்து போன்ற நாடுகளில் குறித்த ஒரு பிரதேசத்தில் 200 மக்கள் வாழ்கின்ற இடம் நகரம் என குறிப்பிடப்படுகிறது. அதே நேரம் ஜப்பானின் 50,000 மக்கள் வாழுகின்ற அதனுடன் இரண்டாம் நிலை பொருளாதார நடவடிக்கைகளை கொண்டதும் அங்கிருக்கின்ற நிரந்தரமான குடியிருப்புகளில் ஊழியப்படையில் 60% மேலானோர் இரண்டாம் நிலை பொருளாதாரத்தில் தங்கியிருப்பவர்கள் வாழும் இடம் நகரம் என குறிப்பிடப்படுகிறது. ஆகவே நீங்க பார்த்தீர்கள் சொன்னால் உலகில் சனத்தொகை அடிப்படையாக கொண்ட உள்ளூராட்சியாளர் நிர்வகிக்கப்படுகின்ற நிர்வாகத்தை அல்ல நிர்வாக கட்டமைப்பு அடிப்படையாக கொண்ட சனத்தொகையும் நிர்வாக கட்டமைப்பையும் இணைந்ததாக சனத்தொகையும் பொருளாதார செயற்பாடுகளும் இணைந்ததாக நிர்வாக கட்டமைப்பும் பொருளாதார செயற்பாடுகளும் இணைந்ததாக என்ற வகையில் நாம் ஏறத்தால் 5 வகையில் உலக நகரங்களை வகைப்படுத்தலாம். ஆகவே மாணவர்கள் இந்த நகரம் தொடர்பாக நீங்க கற்கும் பொழுது வடிவாக விளக்கமாக நகரம் என்றால் என்ன அதை நீங்க அறிந்தால்தான் அதனை தொடர்ந்து வர நகராக்கிலிருந்து அதுக்கு பின்னால் வருகின்ற மிகப்பெரிய கேள்விகள் வரை நாம் செய்யணும். முதலாவது நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் முதலாவது நாங்க சொல்றோம் டவுன் என்று சொல்றோம் டவுன். இன்னொன்று நீங்க பயன்படுத்துவீர்கள் சிட்டி. இது ரெண்டும் ஒன்றா இல்லை நான் பொதுப்படையாக டவுன் சிட்டி என்று சொல்றேன். டவுன் என்றால் என்ன அதுதான் ஒரு நகரத்தின மிக சிறிய அளவு. டவுன் டவுன் என்பது மக்கள் குடியிருப்புகள் காணப்படுவதும் கிராமத்தை விட பெரியதாகவும் நகரத்தை விட சிறியதாகவும் காணப்படும் பிரதேசம் டவுன் எனும். வடிவா மாணவர்கள் வாங்கிக் கொள்ளணும் டவுன் என்றால் என்ன நாம் பொதுப்படையாக டவுன் சிட்டி என்று பொதுவாக அழைத்துக் கொள்வோம். ஆனால் வேறுபாடுகள் காணப்படுகின்றன. டவுன் என்பது கிராமத்தை விட பெரிதாகவும் நகரத்தை விட சிறிதாகவும் சனத்தொகை நிரந்தரமாக வாழும் ஒரு உறைவிடம் குடியிருப்பு டவுன் என்ன. சிட்டி என்றால் என்ன குறிப்பாக பிரதான நகரம் ஒன்றை அடிப்படையாக கொண்டு இரண்டாம் நிலை பொருளாதார நடவடிக்கைகளும் சனத்தொகை செறிவானதும் அடர்த்தியானதும் விவசாயம் அல்லாத தொழில்களை மேற்கொள்கின்ற ஒரு உறைவிடம் சிட்டி என்று சொல்லப்படும். அதுதான் நகரம். ஆகவே சிட்டியை விட சிறியதுதான் நாங்கள் டவுன் என்று சொல்றோம். அடுத்ததாக நாங்கள் அடுத்த ஒன்றா பார்ப்போம் டவுன் சிட்டி அதுக்கு பின்னர் பெருநகரம் மாநகரம் அப்படி படிப்படியாக வேறு வேறு கட்டமைப்புக்கு நாங்கள் இதை வகைப்படுத்தோம். அதை நான் உங்களுக்கு இதில் தருவேன். முதலாவது நான் பார்ப்போம் முதலாவது உங்களுக்கு எளிமையாக முதலாவது டவுன் என்றால் என்ன சிட்டி என்றால் என்ன நாட்டுக்கு நாடு எவ்வாறு வேறுபடுகின்றது இது ஒரு பரந்த பாடம். ஆகவே நான் கேள்விக்கு ஏற்ற வகையில் அதில் உள்ளடங்குற விடயங்களை நான் உங்களை குறிப்பிட்டு போறேன். குறிப்பா முதலாவது ஐக்கிய நாடுகளின்படி 2050 வருடத்தில் உலகின் அதிக அளவு நகராக்கப்பட்ட பிரதேசமா இருக்க போகுது. அவைய நகரம் என்றால் உங்களுக்கு தெரியும் நகராக்கம் அர்பனைசேஷன் நகராக்கம் என்றால் என்ன நாம் ஏற்கனவே குறிப்பிட்ட அந்த நகரமானது இயக்க பண்பு கொண்டதானது அந்த நகரமானது சனத்தொகை உட்கட்டமைப்பு வசதிகளுடன்
கைத்தொழில், வர்த்தகம், சேவைகள், பெருந்தெருக்கள் போன்ற பல்வேறுபட்ட சேவை மையங்களுடன் விரிவடையும் பொழுது அதனை நாம் நகராக்கம் என குறிப்போம். ஆகிய நகரம் என்றால் என்ன? நாட்டுக்கு நாடு, பிரயசத்துக்கு வேறுபடும் அளவு சுட்டிகளை அடிப்படையை கொண்டு, பிரமாணங்களை அடிப்படையாக கொண்டு நகரம் வரையறுக்கப்படுகின்றது. அதனால் உங்களுக்கு அடுத்த இதுகள தருவேன், ஒவ்வொரு நகரங்கள் வரையறுக்கும். நகராக்கம் என்றால் என்ன? அர்பனைசேஷன் என்றால் என்ன? அதை விட பரந்தது ஒரு பர குறித்த நகரமானது நெகிழ்ச்சித்தன்மை வாய்ந்ததாக காணப்படும். அந்த நகரமானது ஒவ்வொரு நிமிடமும் மாற்றம் அடைந்து கொண்டிருப்பது தான் நாங்கள் நகரம் என குறிப்பிடுவோம். குறிப்பாக கிராமத்தை நகரத்தை ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா, கிராமமானது பாரம்பரியங்கள் அல்ல விழுமியங்களை கடைபிடித்து ஏதாவது ஒரு பௌதிக பண்புகளை அடிப்படையாக கொண்டு முதல்நிலை பொருளாதாரத்தில் பெரும்பாலான மக்கள் வாழுகின்ற இடம் நாங்கள் கிராமம் என குறிப்பிடுவோம். நகரம் என்பது முதல்நிலை பொருளாதாரம் அல்லாத இரண்டாம் நிலை பொருளாதாரத்தை கொண்டு சேவைத்துறை, கைத்தொழில், வர்த்தக நிர்வாக செயற்பாடுகளில் முக்கியத்துவம் வாய்ந்த அங்கு வாழுகின்ற மக்களில் ஊழியப்படையில் 75% மேலானோர் இந்த இரண்டாம் நிலை பொருளாதாரத்தில் தங்கி இருக்கும் பொழுது அதனை நாம் நகரம் என குறிப்போம். அந்த குறித்த நகரமானது சனத்தொகை ஏனைய பௌதிக பண்பாட்டு காரணியின் அடிப்படையில் விரிவடையும் பொழுது அதனை நாம் நகராக்கம் என குறிப்பிடுவோம். ஒரு நகரம் விரிவடையும் பொழுது, உதாரணமாக ஒரு இது ஒரு சிறிய நகரம், இந்த நகரம் விரிவடையும் பொழுது, இந்த பக்கத்தா விரிவடையும் பொழுது கிராமிய நிலங்களை விழுங்கிக் கொண்டு அது விரிவடையும். ஆகவே அந்த ஒரு குறித்த ஒரு நகரத்தின் விளிம்புகளில் சிறிய சிறிய நகரங்கள் ஆரம்பத்தில் தோற்றம் பெறும். இவற்றை நாம் ஒட்டுண்ணி நகரங்கள் என குறிப்பிடுவோம். சப்பர்ப்ஸ், புறநகரங்கள், அதுக்கு வழங்கப்படுகின்ற பதங்கள் ஒட்டுண்ணி நகரங்கள். குறித்த ஒரு பிரதான நகரம் அல்லது தலைநகரத்தின் சேவைகளை பெற்றுக் கொள்ளுகின்ற, குறித்த ஒரு பிரதான நகரத்தின் சேவைகளை பெற்றுக் கொள்ளுகின்ற இந்த நகரத்தின் விளிம்பு பகுதியில் இருக்க சிறிய சிறிய நகரங்களைத்தான் நாம் ஒட்டுண்ணி நகரங்கள் என குறிப்பிடுவோம். அவை நகரம் என்பது நாளாந்தம் விரிவடைந்து செல்லுகின்ற செயல்முறையை கொண்டதாக இருக்கும். ஆகவே நகரங்கள் விரிவடைவதற்கான காரணிகள் என்ன? இரு காரணிகள் குறிப்பிடப்படுகின்ற ஒரு நகரம் விரிவடைவதை இரு காரணங்கள் குறிப்பிடப்படுகின்றன. ஒன்று, நகரங்களில் ஏற்படுகின்ற இயற்கையான அதிகரிப்பு. இரண்டாவது, இந்த நகரங்களுக்கு அப்பால் காணப்படுகின்ற கிராமங்களில் இருந்து நகரம் நோக்கிய உள்நாட்டு இடப்பெயர்வு. ரெண்டு காரணிகளின் அடிப்படையில் இன்று உலகில் காணப்படுகின்ற நகரங்கள் படிப்படியாக நாளாந்தம் விரிவடைந்து வந்து இன்று நகராக்கத்தின் உச்சகட்டம் எதுவென்று கேட்டால் அதை நாம் நகர தொகுதி என்று சொல்லுகிறோம். நகர தொகுதி, இதைத்தான் நாங்கள் மெகலபோலிஸ் என்று சொல்றோம். ஒரு நகரத்தின் உச்சகட்டம்தான் மெகலபோலிஸ். ஆக இந்த நகரம் தொடர்பாக சொல்லப்படுகின்ற ஒவ்வொரு பதங்களையும் மாணவர்கள் தெளிவாக கொண்டிருக்கும். இது பாடமாக்குறது இல்லை, பிள்ளைகள் விளங்கி படிக்க. டவுன் என்றால் என்ன? சிட்டி என்றால் என்ன? மெகா சிட்டி என்றால் என்ன? மெட்ரோபாலிட்டன் நகரம் என்றால் என்ன? மெகலபோலிஸ் நகரம் என்றால் என்ன? ஹைபர் சிட்டி என்றால் என்ன? குளோபல் சிட்டி என்றால் என்ன? அல்ஃபா சிட்டி என்றால் என்ன? இதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. படிப்படியாக உலகில் நகரங்கள் எவ்வாறு வளர்ச்சி பெற்று வருகின்றன, அது எங்கள் தேசிய பிரச்சனையில் வருகின்ற வினாக்கள், இலங்கை நகராக்கம் தொடர்பான வினாக்களும் உலக நகராக்கம் தொடர்பான வினாக்களும் வைக்கப்படுகின்றன. உலக நகராக்கத்தில் அண்மையில் வந்த, குறிப்பாக 2019 வந்த வினா நகராக்கத்தின் உச்சகட்டமான நகர தொகுதி மெகலபோலிஸ் தொடர்பான ஒரு வினா முந்தன. ஆகவே இது தொடர்பாக முழுமையாக மாணவர்கள் இந்த நகரம் தொடர்பான முழுமையான அறிவை பெற்றிருக்கிற சந்தர்ப்பத்தில் மட்டுமே இவ்வாறான நகரம் தொடர்பாக வருகின்ற வினாக்களுக்கு விடை எழுதலாம். ஆகவே நான் அதனை அடிப்படையாக கொண்டு உங்களுக்கு இந்த நகரம் அதில் அதுக்கிடையிலான வேறுபாடுகள் எவ்வாறு அது வேறுபடுத்தப்படுகின்றன, உலகில் இன்று எவ்வாறு நகரங்கள் காணப்படுகின்றன ஒன்றாக பார்ப்போம். இப்போ முதலாவது வினாக்கு நாங்கள் மீண்டும் போவோம். ஐக்கிய நாடுகளின் படி 2050 வருடத்தில் உலகில் அதிகளவு நகராக்கப்பட்ட பிரதேசமாக இருக்க போவது எது? அப்போ உங்களுக்கு தெரியும், ஐரோப்பா கண்டம். இங்கிருக்கின்ற நாடுகள் நிலையில உங்களுக்கு குறிப்பிட்டிருந்த நேரத்தால் இந்த ஐரோப்பா கண்டத்தில் இருக்கிற நாடுகள் 44 நாடுகள் எல்லாமே அபிவிருத்தி அடைந்த நாடுகள். அப்ப கண்ட ரீதியாக இந்த கேட்கப்பட்ட வினா, கண்ட ரீதியாக எந்த கண்டம், எந்த ரீஜன், எந்த பிரதேசம் இந்த 50 காலத்தில் உலகில் நகராக்கப்பட்ட பிரதேசமாக இருக்கு? ஆக ஐரோப்பாவும் வளர்ச்சி அடைந்து வருகின்ற ஒரு நகராக்கத்தை கொண்டு. இரண்டாவது வட அமெரிக்கா. உங்களுக்கு தெரியும், வட அமெரிக்கா என்பது கனடா, அமெரிக்கா நாடுகளை உள்ளடக்கிய ஒரு அபிவிருத்தி அடைந்த வலயம்.
அடுத்து லத்தீன் அமெரிக்கான்னா உங்களுக்கு தெரியும், லத்தீன் அமெரிக்கா என்பது இந்த மேற்கிந்திய தீவுகளுடன் தென் அமெரிக்காவும் சேரும்பொழுது நாங்கள் லத்தீன் அமெரிக்க நாடுகள் என குறிப்பிடுவோம். அடுத்தது ஆசிய வலயம், அடுத்து ஆப்பிரிக்க வலயம். இந்த ஆசிய ஆப்பிரிக்க வலயத்தை பார்த்தீங்கன்னா ஒரு சில நாடுகளை தவிர மித்த அனைத்து நாடுகளும் அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகளாக காணப்படுகின்றன. எல்டிசி என்ன சொல்லுவோம், லெஸ் டெவலப்பிங் கண்ட்ரிஸ், குறைவிருத்தி நாடுகள் அபிவிருத்தி அடைந்து வர்ற நாடுகள். ஆகவே அண்மை காலத்தில் வளர்ச்சி பெற்ற பிரதேசங்களின் நகராக்கம் உயர்ந்த அளவில் காணப்படுகின்றது. அதே வேளையில் ஆப்பிரிக்க ஆசிய நாடுகளில் 1950 தொடர்ந்து படிப்படியாக கிராமத்திலிருந்து நகர் நோக்கிய உள்நாட்டு இடப்பெயர், பல்வேறுபட்ட பிரதேசங்களில் நகரங்கள் மிகையான சனத்தை கொண்டு அது ஏர்பான் பூம் என்று சொல்லுகிறோம், நகர வெடிப்பு எக்ஸ்ப்ளோஷன், நகர வெடிப்பாக மாறிக்கொண்டு வர்ற தன்மையை நாம் இங்கு காணுவோம். ஆகவே வெளிநாடுகள் குறிப்பாக வளர்ச்சியடைந்த நாடுகளில் உருவாகிற நகரத்திற்கும் ஆசிய ஆப்பிரிக்க லத்தீன் அமெரிக்க நாடுகள் உருவாக நகரத்துக்கும் வேறுபாடுகள் காணப்படுகின்றன. குறிப்பாக லத்தீன் அமெரிக்க நாடுகள் ஆசிய நாடுகள் ஆப்பிரிக்க நாடுகளில் உருவாகின்ற விரைவாக வளர்ச்சி பெற்றுகின்ற நகரங்கள் உட்கட்டையும் வசதிகள் விருத்தியடையாத நிலையில் வெறும் சனத்தொகை அதிகரிப்பால் மட்டும் அந்த நகரங்கள் வளர்ச்சி அடைகின்றன. ஆகவே அந்த நாடுகளில் நகரங்கள் சனத்தொகையால் திணறுகின்றன. அங்கு அதிகரிக்கும் சனத்தொகைக்கு ஏற்ப அந்த நகரங்களினால் வளங்கள் வழங்க முடியாத நிலையில் அங்கு மக்களுக்கும் நகரத்துக்கும் இடையில ஒரு தலைகீழான உறவு முறை காணப்படுகின்றது. ஆகவே ஆசிய ஆப்பிரிக்க லத்தீன் அமெரிக்க நாடுகளின் நகராக்கமானது விரைவாக இடம்பெறுகின்ற போதிலும் அங்கு உருவாகின்ற நகரங்கள் மக்கள் வாழ்க்கைக்கு பொருத்தமற்றதாக மாறி வருவதன் காரணமாக அப்பிரதேசத்தில் உருவாகின்ற நகரங்கள் மிகை வெடிப்புக்குள்ளாகிற தன்மை காணலாம். ஆகவே இந்த ஐக்கிய நாடுகளின்படி 2050 உலகில் சிறந்த நகராக்கப்பட்ட பிரதேசமாக அமைய போவது நாங்க பார்க்க போறோம் வட அமெரிக்க பிரதேசம். நாங்க எப்படி என்று பார்ப்போம், இந்த தரவை பாருங்க. உலகில் இன்று 2008 பிறகு நீங்க பாத்தீங்கன்னா உலகில் 54 விதமான நகராக்கம், குறிப்பாக உலக சனத்தொகையில் 54 விதமானவர்கள் நகரங்களில் வாழக்கூடிய தன்மை காணப்படுகிறது. இதுல பாருங்க பிள்ளைகள், இப்படியான ஒரு சாட்டோண்ட அட்டோனை தந்து இதில் காணக்கூடிய முனைப்பால் அம்சங்களை குறிப்பிடுக என்று சொன்னால் இதில் தரப்பட்டுள்ள விடயங்களை அடிப்படையாக கொண்டு நீங்கள் ஒவ்வொரு பாயிண்ட்ஸா எழுதினீங்கன்றால் அதுவே போதும். இவ்வாறான சாட்டுகளும் எதிர்காலத்தில் வரும் என்றே பார்த்துக் கொள்ளும். இப்ப முதலாவது கேள்விக்குரிய விடையை நான் உங்களுக்கு அட்டவணையின் மூலம் காட்டுறேன் பாருங்கள். 1990 2014 2050 இதுதான் எங்களுக்கு தந்த தேசிய பரீட்சை 2020 வந்த வினா. 2050 உலகில் நகராக்கப்பட்ட பிரதேசமாக அமையப்போது எது? இப்ப நீங்க இந்த அட்டவணையை பார்த்தா உங்களுக்கு விட தெரியும். உலக ரீதியா பாத்தீங்கன்னா நகராக்கம் உலக ரீதியாக 66% இருக்கு இப்ப 2050. அதே நேரம் 1950 பாத்தீங்கன்னா 43% இருக்கு. ஆகவே 1990 இருந்து 60 காலப்பகுதியில நகராக்கம் எவ்வாறு வளர்ச்சி பெற்று, ஆகவே இந்த வளர்ச்சியானது அபிவிருத்தி அடைந்து வருகின்ற அனைத்து நாடுகளுக்கும் பொருத்தமானதாக அமையும். எங்களுக்கு கேட்கப்பட்டு இந்த ரீஜின் எந்த பிரதேசம், அப்ப இங்க பாருங்க, ஒன்று ஆப்பிரிக்க வலயம், ஆசிய வலயம், ஓஷியானியா என்று நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் உலக படத்துல, ஆஸ்திரேலியா நியூசிலாந்துடன் பசிபிக் பகுதியில் காணப்படுகின்ற இந்த மைக்ரோனேஷிய தீவுகள், நெஃப்ரு கிரிபத்தி ஃபிஜி தீவு சோலமன் தீவு போன்ற தீவுகளை உள்ளடக்கிய ஒரு வலயம் ஓஷியானிய வலயம் என்று சிறப்பாக குறிப்பிடப்படுவது. இந்த ஓஷியானிய வலயத்துல பாத்தீங்கன்னா 71% 74% அதாவது 1990 இருந்து 2050 காலப்பகுதியில் நகராக்கம் ஒரு சிறிய அளவில் அதிகரித்திருப்பதை காணலாம். உலகில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா 43% 66% அதிகரித்து. அதை அடுத்ததை பாருங்க, ஐரோப்பா கண்டம், லத்தீன் அமெரிக்கா, நார்த் அமெரிக்கா, வட அமெரிக்கா. ஆக இதுல எது விட எங்களுக்கு 2050 உலகில் நகராக்கப்பட்ட பிரதேசமாக அமைய போவது எது? வட அமெரிக்கா. ஆகவே நாங்கள் உலக ரீதியாக பாருங்க விட ஒரு கேள்விக்காக நாங்கள் எவ்வாறு உலக நாடுகளை நாம் ஒன்றுடன் ஒன்று இணைத்து பார்க்க வேண்டிய தன்மை காணும். அவ்வாறு 2050 வட அமெரிக்காவை தொடர்ந்து நகராக்கப்பட்ட பிரதேசமாக இருப்பது இந்த லத்தீன் அமெரிக்க நாடுகள், குறிப்பாக கரிபியன் தீவுகள் அல்ல மேற்கிந்திய தீவுகளை உள்ளடக்கிய
தென் அமெரிக்க நாடுகளையும் கொண்ட லத்தீன் அமெரிக்க நாடுகள் தான் உலகில் குறிப்பாக 2050 ஆம் ஆண்டு காலத்தில் உலகில் நகராக்கப்பட்ட வலயமாக அமையப்போது 2வது வலயம் லத்தீன் அமெரிக்கா. ஆகவே முதலாவதாக வட அமெரிக்காவும் 2வதாக லத்தீன் அமெரிக்க வலயம், 3வது வலயம் ஐரோப்பிய வலயமாகவும், 4வது வலயம் ஓசியானிய வலயமாகவும், 5வது வலயம் ஆசிய வலயமாகவும், அதே நேரம் 6வது வலயமாகவும் மிக விரைவாக வளர்ச்சி அடைந்து கொண்ட வலயமாகவும் ஆப்பிரிக்க நாடு காணப்படும். குறிப்பாக உங்களுக்கு தெரியும் லத்தீன் அமெரிக்க நாடுகளில் உயர்வான நகராக்க விதம் கொண்ட நாடுகளும் காணப்படுகின்றன, மிக குறைவான நகராக்க விதம் கொண்ட நாடுகளும் காணப்படும். இந்த லத்தீன் அமெரிக்காவில் நீங்க பாத்தீங்கன்னா உருகுவே ஏறத்தாழ 95% கொண்ட தென் அமெரிக்கா அல்ல லத்தீன் அமெரிக்காவிலேயே நகராக்க விதம் கூடிய நாடாக காணப்படுது. அதே மாதிரி வட அமெரிக்காவிலும் கனடாவும் வட அமெரிக்காவும் ஏறத்தாழ 90% கொண்டதாக, அதாவது நாங்கள் இந்த ஒப்பீட்டு ரீதியாக பார்க்கும்போது 80% தனிநாடுகளாக பார்க்கும்போது 90% காணப்படும். அதே ஓசியானிய வலயத்தில் ஆஸ்திரேலியா எடுத்து பார்த்தீங்கன்னா 90% காணப்படும். அதே நேரம் ஆசியா எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆசியாவுக்குள்ள சிங்கப்பூர் 100% காணப்படுகின்றது, அதனால் ஜப்பான் 93% காணப்படுகின்றது. அதே மாதிரி இந்த பசிபிக் பகுதியில் இருக்க சிறிய தீவு ஆசிய கண்டத்தில் உள்ளடுகின்ற நெஃப்ரு கிரீபத்தி தீவுகள் எல்லாம் 100% கொண்டதாக காணப்படுகின்றன. தற்போது 2020 ஆம் ஆண்டு உலகில் ஏறத்தாழ 7 நாடுகள் குறிப்பாக ஐரோப்பாவுக்குள்ள உள்ளடங்குற வெட்டிக்கான் 2020 ஆம் ஆண்டு 100% நகராக்கத்தை கொண்ட நாடாக காணப்படுகிறது. அதே மாதிரி ஆசியாவில் சிங்கப்பூர் 2014 ஆம் ஆண்டு உலகின் முதலாவது 100% நகரத்தை நகரங்களை கொண்ட நாடாக மாறியது. அதனை தொடர்ந்து இந்த மைக்ரோனேஷியாவில் சிறிய சிறிய தீவுகளிடம் தற்போது 100% நகராக்கத்தை கொண்ட நாடுகளாக காணப்படுது. ஆகவே இந்த வலய ரீதியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா பண்டிகைகள் 1வது, 2வது, 3வது என்ற அடிப்படை. அப்போ 1வது கேள்வி எங்களுக்கு இந்த முறை 2020 ஆம் ஆண்டு பழைய பாடத்திட்டத்தில் 2050 ஆம் ஆண்டு நகராக்கப்பட்ட வலயமாக ஐக்கிய நாடுகளின் படி 2050வது வருடத்தில் உலகில் அதிக அளவு நகராக்கப்பட்ட பிரதேசமாக இருக்க போதேது ஆகிய விடையை நாங்கள் சொல்கிறோம். இது வட அமெரிக்கா. ஆகவே அடுத்த வருஷங்கள் வரக்கூடிய வினாக்களுக்கு வந்தால் ஏறு வரிசையில் முதல் 3 கண்டங்களை கேட்கலாம். அதாவது 2050 ஆம் ஆண்டு உலகில் நகராக்க விருத்தியில் முதல் 3 நாடுகளையும் ஏறு வரிசையில் அல்லது ரங்கு வரிசை, முதல் 3 கண்டங்களை ஏறு வரிசையில் அல்லது ரங்கு வரிசையில் தரு என்றால் நாம் படிக்கும் பொழுது முதலாவதோடு இணைந்து மற்ற விடயங்களை நாம் பார்ப்பது சிறப்பானதாகும். அடுத்த கழிப்போம் இதையும் பாருங்கள். தற்போது 2020 ஆம் ஆண்டு உலகில் நகராக்க வீதம் கூடியது. ஆகவே தற்போதும் வட அமெரிக்காவை முக்கியம் இருந்தது. 2020 ஆம் ஆண்டு எங்களுக்கு கேட்கப்பட்ட கல்வி 2050 ஆம் ஆண்டு எது மாறும் என்பதற்கு அடிப்படையாக இந்த 70 ஆண்டு கால இடைவெளியை நாம் பார்க்கும்போது 2020 ஆம் ஆண்டும் வட அமெரிக்காவே இன்றே நகராக்கத்தில் முக்கியமா இருக்கு. அவ்வாறு 2020 ஆம் ஆண்டு நகராக்க விதம் கூடியதாக லத்தீன் அமெரிக்க கரீபியன் பிராந்தியமும், 3வதாக ஐரோப்பிய பிராந்தியமும், அடுத்ததாக ஆசியாவும், அடுத்ததாக ஆப்பிரிக்காவும் காணும். அப்ப ஏறு வரிசை என்னும் பொழுது வட அமெரிக்கா, லத்தீன் அமெரிக்கா, ஐரோப்பா என குறிப்பு. அவை இறங்கு வரிசை என குறிப்பிடும் பொழுது குறைந்தும் 1வது ஐரோப்பிய வலயம், அடுத்தது லத்தீன் அமெரிக்க வலயம், ஆப்பிரிக்கா. அப்ப கேள்விக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் விடைகளை நார்த்தக்கூடியதாக இருக்கும். அடுத்த பாருங்கள், எதிர் கூறப்பட்டது குறிப்பாக இந்த 2000 ஆண்டை தொடர்ந்து எதிர் கூறப்பட்டது உலக நகராட்சி. நீங்க பாத்தீங்கன்னா 1918ஆம் நூற்றாண்டில் நீங்க பாத்தீங்கன்னா உலகத்துல 2 பிரதான நகரங்கள் காணப்படும் உலகத்தில். ஒன்று நியூயார்க் நகரம், 2வது லண்டன். நியூயார்க் ஏறத்தாழ 12 மில்லியன் ஆகும், லண்டன் ஏறத்தாழ 10 மில்லியனாக இருக்கும். இந்த 1918ஆம் நூற்றாண்டில் உலக நகராக்கத்தில் 3 விதமாக இருந்தது. குறிப்பாக 1950 ஆம் ஆண்டு உலகில் பிரதான 2 நகரங்களாக நியூயார்க் லண்டன் நகரம் காணப்பட்டது. இந்த 2 நாடுகள் நகரங்கள் அபிவிருத்தி அடைந்த நாடுகளில் காணப்பட்டது. இன்று நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா 2000ஐ தொடர்ந்து ப்ரொஜெக்ஷன் எறியப்பட்டது எவ்வாறு அமையும் என்றதை பார்த்தீங்கன்னு சொன்னால்
இதுல டெவலப் தானே அபிவிருத்தி அடைந்த நாடு கண்ட நகரங்கள் குறிப்பாக படிப்படியாக இந்த 1975 ஆண்டு வந்து படிப்படியாக வளர்ச்சி அடைந்து செல்லும் நிலை காணப்படுகின்றது. அதே நேரம் டெவலப்பிங் கண்ட்ரிஸ் குறிப்பாக 1950 பின்னர் விரைவான வளர்ச்சியை கொண்டதாக காணப்படும், விரைவான வளர்ச்சியை கொண்டதாக காணப்படும். இந்த விரைவான வளர்ச்சிக்கு உள்ளடங்குகிற நாடுகள் குறிப்பாக ஆசிய லத்தீன் அமெரிக்க ஆப்பிரிக்க நாடுகள் உள்ள நகரங்கள்லாம் இந்த விரைவான வளர்ச்சிக்கு காரணங்களாக அமைகின்றன. ஆகவே இந்த ரெண்டுக்கும் அடிப்படையில் அபிவிருத்தி அடைந்த நாடு அடைந்து வருகின்ற நாடுகளை ஒப்பிட்டு ரீதியாக பார்க்கும் பொழுது உலக நகராக்க வீதம் குறிப்பாக 1950 ஆண்டு வந்து விரைவாக வளர்ச்சி அடைந்து செல்கிறது. இன்று நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா உலகத்தில் 2020 நான் இப்போது எடுத்து பார்த்தோம்னா உலகின் முதல் 20 நகரங்களை எடுத்தவன் சொன்னால் அபிவிருத்தி அடைந்த நாடுகளின் நகரங்களை விட அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகளில் உருவாகின்ற மெகா நகரங்கள் உச்சளவில் காணப்படுகின்றன. ஆகவே மாணவர்கள் இது தொடர்பான எதிர்காலத்தில் நகராக்கம் தொடர்பாக இவ்வாறான வரைவுகள் தந்து இதன் ஊடான வினாக்கள் முன்வைக்கப்படும் பொழுது இந்த வரைவில் காணப்படும் விடயங்களை அடிப்படையாக கொண்டு இந்த முனைப்பாள பண்புகளை நீங்கள் எழுத வேண்டும். ரைட். 2019 வந்த வினா பாருங்க, மிக முக்கியமான ஒரு வினா. ஜீன் ஹாட்மேன் என்பவரா, இந்த ஜீன் ஹாட்மேன் என்பவர் உங்களுக்கு தெரியும் யார் ஜீன் ஹாட்மேன். இந்த நகராக்கத்தின் படிமுறை வளர்ச்சியில் நான் ஏற்கனவே சொன்ன அந்த பெருநகர கூட்டு மெகலோபோலிஸ் பெருநகர கூட்டுன்னு சொல்றது மெகலோபோலிஸ், இதனை நாம் சில வேளைகள் கொத்தனி நகரங்கள் என குறிக்கும். பெருநகரங்களின் வளர்ச்சியால் உருவாகின்ற ஒரு நகரத்தின் உச்சகட்ட வளர்ச்சி தான் பெருநகர கூட்டம்னு சொல்லப்படும். ஆகவே இந்த ஜீன் ஹாட்மேன் என்பவரினால் இனங்காணப்பட்ட நகர கைத்தொழில் இடைவெளியான அந்த இடைவெளி கொரிடோர் இடைவெளி நகரங்கள் எவ்வாறு வளர்ச்சி பெற்றன, எவ்வாறு அது படிமுறையாக வளர்ச்சி பெற்றன சொல்லுத்தான் இந்த இடைவெளி என்ற சொல்லு குறிக்கிறது. எவ்வாறு நீண்டு வளர்ச்சி அடைந்து செல்லுங்கள் இந்த இடைவெளி என்று சொல்லப்படுற அந்த கொரிடோர் என்பது ஒரு ஒடுக்கமாக நீண்டும் வளர்ச்சி அடைந்து செல்லும். அதான் உங்களுக்கு தெரியும் மெகலோபோலிஸ் சொல்றது பெருநகரங்கள் ஒரு சங்கிலி தொடராக ஒரு நீண்டு வளர்ச்சி அடைந்து செல்லும் நிலையைத்தான் நாங்கள் பெருநகர கூட்டு சொல்லுவோம். உதாரணத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னா எங்களுடைய இலங்கையை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த கோல்ஃபேஸ் காலிமுகத் திடலில் குறிப்பா கொல்லுப்பட்டியிலிருந்து நேராக வளர்ச்சி அடைந்து செல்லுகின்ற இந்த சிறிய சிறிய நகரங்கள் அதை நாங்கள் மெட்ரோபாலிட்டன் நகரம் என்று சொல்லுகின்றோம். படிப்படியாக எவ்வாறு வளர்ச்சி அடைந்து செல்லுது, கொல்லுப்பட்டி பம்ளப்பட்டி வெள்ளவத்த தெய்வேல கல்கிஸ பானந்துரை என்று படிப்படியாக வளர்ச்சி அடைந்து செல்லுது. அதில் நீங்கள் கொழும்பு நகரம் என்று நாங்கள் இடைவெளி பற்றி பிரிக்க முடியாது. காரணம் அந்த கொழும்பு பிரதேசத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் எவ்வாறு ஒரு பட்டியாக ஒரு பெல்ட்டாக நகரங்கள் வளர்ச்சி அடைந்து செல்லுகின்றன என்பதை நீங்க பார்க்கலாம். அதன் அடிப்படையில் தான் 1978 இலங்கை நகர அபிவிருத்தி அதிகார சபை இந்த மேல் மாகாணத்தை உள்ளடக்கிய பிரதேசத்தை மெட்ரோபாலிட்டன் ஏரியா என குறிப்பிடப்படுகிறது. மெட்ரோபாலிட்டன் பிரதேசம் என நாங்கள் குறிப்பிடுகின்றோம் இலங்கை. ஆகவே இந்த நகரத்தின் உச்சகட்ட வளர்ச்சி தான் பிள்ளைகள் மெகலோபோலிஸ் சொல்றோம். இந்த மெகலோபோலிஸ் அண்மை காலத்துல பல்வேறுபட்ட சொற்களால் பயன்படுத்தப்படுகின்றன. சூப்பர் சிட்டி என்று சொல்றாங்க, அடுத்த சிட்டி கிளஸ்டர் சொல்றாரு, கொத்தனி நகரங்கள் மெகலோபோலிஸ், அதே மாதிரி மெகா சிட்டி சொல்றாரு. ஆகவே இந்த நகரத்தின் உலகத்துல உச்சகட்ட வளர்ச்சி தான் பிள்ளைகள் மெகலோபோலிஸ். ஆக இந்த மெகா நகரம் என்றால் என்ன உங்களுக்கு தெரியும், தேசிய பட்ஜெட்ல வந்து மெகா நகரம் என்றால் பெருநகரம் என்றால் என்ன, 10 மில்லியனுக்கு மேற்பட்ட மக்கள் வாழும் உறைவிடம் மெகா நகரம் என குறிப்பிடுவோம். அதான் மெகா சிட்டி 10 மில்லியன். அப்ப மெட்ரோபாலிட்டன் நகரம் என்றால் என்ன, மெகாபோலிஸ் மெட்ரோபாலிட்டன் ரெண்டும் ஒன்றா, இல்லை. மெட்ரோபாலிட்டன் என்பது ஒரு பெரிய நகரம், இரண்டு பெரிய நகரங்கள், இதுவும் மெட்ரோபாலிட்டன் நகரம் இதுவும் மெட்ரோபாலிட்டன் நகரம், இரண்டு பெருநகரங்கள் ஒரு பாதை வழியாக இணைக்கப்பட்டு வளர்ச்சி அடையும் பொழுது ஒரு நகராக்க பண்பு கொண்டு வளர்ச்சி அடையும் பொழுது அதனை நாம் மெகலோபோலிஸ் என குறிப்பிடுவோம். மாணவர்கள் ஞாபகம் வச்சுக்கொள்வோம், எங்களுக்கு எல்லாம் கிட்ட கிட்ட சொற்கள் மாதிரி இருக்கு. மெட்ரோபாலிட்டன் ஏரியா மெகலோபோலிஸ் ஏரியா ரெண்டு வேறுபட்டது. மெட்ரோபாலிட்டன் நகரங்கள் வளர்ச்சி அடையும் பொழுது அந்த உச்சகட்ட வளர்ச்சியால் ஏற்படுகின்ற இறுதி நகர வளர்ச்சி தான் அதை நாம் தமிழ்ல நகர்தொகுதி என குறிப்பிடுவோம். இறுதியாக உருவாகிற நகர்தொகுதி தான்
மெகலோபோலிஸ் என குறிப்பிடப்படும். அதாவது இரண்டு மெட்ரோபாலிட்டன் நகரங்கள் ஒரு பிரதான பாதையின் ஊடாக நகர பண்புகளுடன் விருத்தடையும் பொழுது பெரும் பிரதேசங்கள் உள்ளடக்கியதாக அதிக அளவு சனத்தொகை, சனத்தொகை அடர்த்தி, அதே மாதிரி விவசாயம் எல்லா தொழில்துறைகள், நிரந்தரமான கட்டிடங்கள், செங்குத்துவான கட்டிடங்கள், போக்குவரத்து வலைப்பின்னல், டிரான்ஸ்போர்ட் நெட்வொர்க் சொல்லப்படும் போக்குவரத்து வலைப்பின்னல் போன்ற பல்வேறு பட்ட விடயங்களுடன் இணைக்கப்படும் பொழுது அதனை நாம் மெகலோபோலிஸ் என குறிப்போம். இப்ப இந்த ஜீன் ஹாட்மேன் ரோஜா, அதாவது மெகலோபோலிஸ் என்ற பதத்தை முதன்முதலில் பயன்படுத்தியவர் ஜீன் ஹாட்மேன். 1952 இவர் இந்த சொல்லை பயன்படுத்தினார். மெகலோபோலிஸ் அதாவது ஒரு நகரத்தின் படிமுறையான வளர்ச்சியில் இறுதி நிலையான பெருநகர கூட்டு என்ற பதத்தை குறிப்பிடுவதற்காக ஜீன் ஹாட்மேன் இந்த பதத்தை பயன்படுத்தினார். ஆக இந்த ஜீன் ஹாட்மேன் எந்த பிரதேசத்தை பெருநகர கூட்டாக முதலில் இனங்கண்டார், பெருநகர கூட்டாக இதை இனங்கண்டார். ஒன்று பாருங்கள், லண்டனில் இருந்து பர்மிங்காம் வரை பிரித்தானியாவில் உருவாகிய ஒரு மெகலோபோலிஸ் நகரம் இது. இரண்டாவது டோக்கியோல இருந்து ஜோக்கஹோமா, நான் ஏற உங்களுக்கு குறிப்பிட்டிருந்தேன், உலகத்துல தற்போது 40 மில்லியன் மக்களை கொண்ட பிரதான முதலாவது நகரமாக டோக்கியோ காணப்படுது இந்த உலகத்துல. ஆகவே அந்த ஜப்பான் பிரதேசம், குறிப்பாக டோக்கியோ, ஜோக்கஹோமா, கவசாகி, இந்த மூன்று பாரிய நகரங்கள் உள்ள பிரதேசம் வந்து கன்சாய் வலயம் அல்லது கன்ராய் வலயம் என குறிப்பிடப்படும். ஆக அந்த பிரதேசத்துல வளர்ச்சி பெற்ற இதுதான் டோக்கியோ, யோக்கோஹோமா, குறிப்பா பசிபிக் ஜப்பான் கிழக்கு பகுதியில் வடக்கு தெற்காக கரையோரமாக வளர்ச்சி அடைந்து வந்த ஒரு நகரம் தான் டோக்கியோ யோக்கோஹோமா வரை அந்த வலயமா, அல்லது போஸ்டனில் இருந்து வாஷிங்டன் வரை அந்த வலயமா, அல்லது சிக்காகோவில் இருந்து பிட்ஸ்பர்க் வரை, இதுவும் அமெரிக்காவில் காணப்படுகின்றது. சிக்காகோ உங்களுக்கு தெரியும், தற்போது ஐக்கிய அமெரிக்காவில் இறைச்சடித்தல் தொழில் முக்கியம் வாய்ந்த ஒரு நகரம் சிக்காகோ. அதாவது பிட்ஸ்பர்க் இன்றைக்கு ஐக்கிய அமெரிக்காவில் உங்களுக்கு தெரியும் மோட்டார் வாகன கைத்தொழில் முதலாவதாகவும் உலகின் முக்கியத்துவம் பெற்ற இடமாக இருக்கிற பிட்ஸ்பர்க் நகரம் கைத்தொழில் நகரம். ஆகவே சிக்காகோவில் இருந்து பிட்ஸ்பர்க் வரையிலான அந்த வரையமா, அல்லது சான் பிரான்சிஸ்கோவில் இருந்து சாண்டியாகோ வரையிலான கரையோர நகரமா, எதை அவர் பெருநகர கூட்டு என குறிப்பிட்டார்? அப்ப இதுக்கான விடையை நாம் பார்ப்போம். பாருங்க, குறிப்பாக நகரங்கள் செங்குத்தாக இவ்வாறு வளர்ச்சி பெறுகின்றன. இவ்வாறு நகரங்கள் ஒரு சிறிய நிலப்பரப்பில் இவ்வாறான செறிவான செங்குத்தான நகரங்களைத்தான் நாங்க மெகலோபோலிஸ் என குறிப்பிடுவோம். நீங்க பாருங்க எவ்வாறு இருக்கு, எவ்வளவு உயரத்தில் அமைந்திருக்கு. இத்தகைய நகரங்களைத்தான் இலங்கையில் அல்ல ஆசிய நாடுகள் காணப்படுற நகரங்களை விட இன்று அபிவிருத்தியடைந்த நாடுகளில் உருவாகின்ற மெகலோபோலிஸ் நகரங்கள் எவ்வகையில் எவ்வாறு உருவாகின்றன பாருங்க. காரணம் நான் இதில் குறிப்பிட்டது போல நிலத்தின் அளவு பல்வேறுபட்ட காரணிகளால் சுருங்கி வருகின்றது. ஆகவே குறித்த ஒரு நிலமானது பல்வேறுபட்ட தன்மைகளினால் துண்டாடப்படுகின்றது, நிலங்கள் பிரிக்கப்படுகின்றது. ஆகவே ஒரு சிறிய நிலப்பரப்பில் அதிக செறிவாக மக்கள் வாழ வேண்டிய ஒரு நிலை காணப்படும். அவை பிரதான நகரங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா சிபிடின்னு சொல்றது, சென்ட்ரல் பிசினஸ் டிஸ்ட்ரிக்ட்னு சொல்றது, மத்திய பிரதேசங்கள், அந்த நிலங்கள் உயர் பெருமதி வாய்ந்தவையா காணப்படுகின்றன. அத்தகைய இடங்களில் தான் இத்தகைய நகரங்கள் வளர்ச்சி பெறுவதாக காணப்படுகின்றது. நீங்க பாருங்க, நாங்கள் பார்க்கலாம். இந்த முதலாவது கேள்விக்குரிய விடை ஜீன் ஹாட்மேன். ஜீன் ஹாட்மேன் என்பது இனங்காணப்பட்ட நகர கைத்தொழில் விட உங்களுக்கு தெரியும், போஸ்டனில் இருந்து வாஷிங்டன் வரை இதான் விளை விடை. அது எப்படி என்ன பார்க்கும், போஸ்டன் இந்தியாவில் வாஷிங்டன் காலேஜ் உள்ளது. இந்த பெருநகர கூட்டென ஜீன் ஹாட்மேன் குறிப்பிட்டது போஸ்டனில் இருந்து வாஷிங்டன் வரை. எங்கள் நீங்கள் இந்த பாஸ் பேப்பர் வச்சிருந்தாலும் அல்ல கடந்த கால வினாக்கள் வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், எங்களோட தேசிய பயிற்சியில் இது தொடர்பாக வந்த இன்னொரு கேள்வி, போஸ்வாஷ் என்றால் என்ன? போஸ்வாஷ் அப்படி சேர்த்து வரும் இல்லையா, போஸ்வாஷ், போஸ் என்பது போஸ்டன், வாஷ் என்பது வாஷிங்டன். எங்களுக்கு தேசிய பயிற்சியில் வந்த ஒரு கேள்வி, போஸ்வாஷ் என்றால் என்ன? போஸ்டனில் இருந்து வாஷிங்டன் வரையான இந்த கரையோரத்தில் உள்ளடங்குகின்ற பிரதான நகரங்கள், உபநகரங்கள் சப்பர்ஸ், நெய்பர்ஹுட் சொல்றது அயல் நகரங்கள்,
அதனுடன் காணப்படுகின்ற உள்ளூராட்சியால் நிர்வகிக்கப்படுகின்ற சிறிய நகரங்கள், கரையோர நகரங்கள், கிராம நகரங்கள், கிராமாந்தர குடியிருப்புகள் போன்ற அனைத்தையும் உள்ளடக்கிய ஒரு பரந்த பிரதேசம்தான் இந்த போஸ்ட்வாஷ் என்று அழைக்கப்படுகின்ற பெருநகர கூட்டு. நீங்க உலக படத்தை எடுத்து பாத்தீங்கன்னா பிள்ளைகள், உண்டு வட அமெரிக்கால இவ்வாறான ஒரு பெருநகர கூட்டு காணப்படுகின்றது, பிரேசிலில் இவ்வாறான ஒரு பெருநகர கூட்டு காணப்படுகின்றது, ஜப்பானில் இவ்வாறான ஒரு பெருநகர கூட்டு காணப்படுகின்றது, அடுத்தது பிரித்தானியாவில் இந்த ஜோக்சர், லண்டன், வேல்ஸ் உள்ளடக்கிய பிரதேசங்கள் பெருநகர கூட்டுகளாக காணப்படுகின்றன. ஆகவே நீங்க பாருங்கள், படிப்படியாக இந்த படத்தின் மூலம் இந்த முதலாவது படம், இரண்டாவது படம், மூன்றாவது, நாலாவது, ஐந்தாவது, ஆறாவது, ஏழாவது, எட்டாவது, இந்த ஒன்பது படத்தையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த போஸ்டனிலிருந்து வாஷிங்டன் வரைக்குமான நகரங்கள் எவ்வாறு நிலப்பரப்பு படிப்படியாக விரிவடைந்து அயல் நிலங்களையும் இந்த நகரங்கள் விழுங்கி இந்த பெருநகர கூட்டுக்கள் எவ்வாறு வளர்ச்சி பெற்றன என்பதை நாம் அறியலாம். அப்ப ஆரம்பத்தில் இவ்வாறு சிறிய நகர பகுதியாக காணப்பட்டது, தற்போது இந்த பெரிய பெருநகர கூட்டாக விரிவடைந்தது. அவங்க நகரம் என்பது இயக்க பண்பை கொண்டது என்றதை நீங்க விளங்கிக்கணும். நகரம் என்பது ஒவ்வொரு நிமிடமும் அந்த நகரத்தின் உருவன் பருமன் என்பன படிப்படியாக மாற்றமடைந்து கொண்டு செல்லும் நிலைமை நாம் காணலாம். கிராமங்கள் அவ்வாறானது அல்ல, பாரம்பரியங்களையும் விழுமியங்களையும் கொண்டு அண்மைக்கால நவீன மாற்றங்களை இலகுவில் உள்வாங்காத ஒரு பிரதேசம் தான் குறிப்பாக கிராமம் என்று சொல்லுவோம். குறிப்பாக கிராம மக்களை நீங்க பாத்தீங்கன்னா நவீன முறைகள்ல நாட்டம் இல்லாதவர்களாக இருப்பார்கள், நவீனத்தை விரும்பாதவர்களாக காணப்படுவார்கள், திறந்த நிலங்கள் அதிக அளவில் காணப்படும், விவசாய பொருளாதாரத்தை அடிப்படையாக கொண்ட அவங்களோட சமூக பொருளாதார கலாச்சார கட்டமைப்புகள் காணப்படும். நகரம் அவ்வாறு இல்லை. பல்லின சமுதாயம், பல்வேறுபட்ட மதத்தவர்கள், பல்மொழி பேசுபவர்கள், நெருக்கமான குடியிருப்புகள், செங்குத்தான கட்டிடங்கள், போக்குவரத்து விளைப்பின்னல், கைத்தொழில், வர்த்தகம் போன்ற பல்வேறுபட்ட சேவை மையங்களை கொண்டு விரைவாகவும் துரிதமாகவும் வளர்ச்சி அடைந்து வரும் பிரதேசங்கள் நகரம். ஆகவே நகரத்தில் இருந்து வளர்ச்சி பெற்ற ஒரு முக்கிய பிரதேசம் தான் இந்த போஸ்ட்வாஷ் என்பதாகும். அதை நீங்க படத்தின் மூலம் விளங்கிக் கொள்வீர்கள். ஒவ்வொரு காலகட்டத்திலும் குறித்த நகரமானது இந்த பிரதேசம் பெரும்பாலும் கடல் சார்ந்த பிரதேசம், அத்லாந்திக் பிரதேசம். ஆகவே இந்த நகரங்கள் இந்த பகுதி நோக்கி படிப்படியாக ஏனைய நகரங்களின் விளிம்பு நிலங்களை, கிராமிய நிலங்களை, பண்ணை நிலங்களை விழுங்கி வளர்ச்சியடைகின்ற ஒரு பிரதேசமாகத்தான் நாம் இதை இனங்காணுகின்றோம். போஸ்ட்வாஷ் பிரதேசம் இந்த போஸ்டன் பகுதியில் இருந்து இங்குள்ள வாஷிங்டன் நகரம் வரையில், இதே உங்களுக்கு தெரியும் அத்லாந்திக் சமுத்திர பிரதேசம், அத்லாந்திக். ஆகவே படிப்படியாக வளர்ச்சியடைந்து வந்து விரிவடைந்து வருகின்ற ஒரு பெருநகர கூட்டாக ஜீன் ஹார்ட்மேன் முதன் முதலில் இதனை இனங்கண்டார். உங்களுக்கு தெரியும், இதை பாருங்கள், இந்த பெருநகர கூட்டானது இந்த கருப்பால காணப்பட்டுள்ளது நிர்வாக இல்லை. ஆக இந்த நகரங்கள் வளர்ச்சி அடையும் பொழுது நிர்வாக இல்லைகளுக்கு அப்பால் விரிவடைந்து செல்லும் தன்மையை காணப்படும். இத்தகைய நகரங்களை தான் நாங்கள் அண்மை காலத்தில் குளோபல் சிட்டி என்று சொல்றார், பூகோள நகரங்கள் என்று சொல்ற. உலகின் நகரங்கள் இரண்டாக வகைப்படுத்தப்படுகின்றன, ஒன்று திட்டமிட்ட நகரங்கள், இரண்டாவது பூகோள நகரங்கள். திட்டமிட்ட நகரம் என்றால் என்ன? ஏதாவது ஒரு நிர்வாக இல்லையை அடிப்படையாக கொண்டு அந்த பிரதேசத்துக்குள் உட்கட்டை வசதிகள் ஏற்படுத்தப்பட்டு மக்கள் குடியமர்த்தப்படுகின்ற ஒரு பிரதேசம் திட்டமிட்ட நகரம் என குறிப்பிடப்படுகின்றன. பூகோள நகரம் என்றால் என்ன? இந்த வரையறுக்கப்பட்ட எல்லையை தாண்டி வெளியாலேயோ அல்லது உள்ளாலே, குறிப்பிட இது வரையறுக்கப்பட்ட எல்லை என்று சொன்னால் இந்த எல்லையை தாண்டி வெளியில் அல்லது எல்லைக்குள் நெருக்கமாக அமையும் குடியிருப்புகள் தான் நாம் பூகோள நகரம் சொல்கின்றோம். ஆக இந்த பூகோள நகரத்தை இங்கு நாம் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது குறித்த இந்த பிரதேசத்திலிருந்து படிப்படியாக வேறுபட்ட மாநிலங்களை அடிப்படையாக கொண்டு சனத்தொகையாலும் உட்கட்ட வசதிகளாலும் இந்த நகரங்கள் கரையோரத்துக்கு சமாந்தரமாக வடக்கிலிருந்து தெற்கு மக்களும் இன்று வரையிலும் வளர்ச்சியடைந்து செல்லுகின்ற ஒரு பெருநகர கூட்டாக ஜீன் ஹார்ட்மேன் அடையாளப்படுத்தினார். மாணவர்கள், இன்று நாம் இந்த 2020 2019 வந்த வினாக்களை நாம் பார்த்தோம். இனி அடுத்த வகுப்பில் இது தொடர்பான வினாக்களை நாம் பார்ப்போம்.